தமிழகத்தில் எத்தனை நாட்களுக்கு மழை நீடிக்கும் சொல்லி நம்ம பார்க்கலாம். வானிலை அறிக்கை கடைசி வரை கேளுங்க. மறக்காம தமிழ் வித நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தொடர்ந்து மழை பதிவாக வாய்ப்புள்ளது. எந்தெந்த பகுதிகளில் மழை பதிவாகும், எந்தெந்த பகுதிகளில் வெப்பநிலை வந்து அதிகரிக்கும் சொல்லி நம்ம பார்க்கலாம். மழை வாய்ப்புள்ள இடங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி இது போன்ற பகுதிகளில் லேசான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் தொடர்ந்து மழை நீடிக்க வாய்ப்பு அதிகமாக உண்டு. அதே போல் இந்த தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், விருதுநகர் இது போன்ற மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கிறது. அதனால் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகள் மற்றும் தென் தமிழகத்தில் தொடர்ந்து அடுத்து வரும் நாட்களிலும் மழை பதிவாக வாய்ப்புள்ளது. இந்த பகுதிகளில் நமக்கு மழை வந்து அதிகம் எதிர்பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்தோடு காணப்படும். திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை இது போன்ற பகுதிகளெலாம் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அந்த கடலோர பகுதியில் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பெரும்பாலும் எல்லா பகுதிகளுமே வானம் பொதுவாக மேகமூட்டத்தோடு காணப்படும். சில பகுதிகளுக்கு மட்டும் ஒரு லேசான மழை வரை எதிர்பார்க்கலாம். வட தமிழக கடலோர மாவட்டங்கள் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். கடலூர், விழுப்புரம், அதே போல் இந்த புதுச்சேரி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இது போன்ற மாவட்டங்களில் மழை வாய்ப்பு மிக குறைவாக இருக்குது. பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். பகல் நேரங்களில் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் சற்று கணிசமாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது வட தமிழக கடலோர பகுதிகளில். அதே போல் வட தமிழக உள் மாவட்டங்கள் பொறுத்தவரை பகல் நேரங்களில் வெப்பநிலையானது கணிசமாக உயரும். சேலம், கரூர், நாமக்கல், ஈரோடு மற்றும் திருப்பூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் கணிசமாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் மழை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் வட தமிழக உள் மாவட்டங்களை எதிர்பார்க்க முடியாது. வெப்பநிலை மட்டுமே அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. இனி வரக்கூடிய நாட்களிலும் கணிசமாக வெப்பநிலையானது அதிகரிக்கும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை கரூர் பரமத்தி 35 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கு. அதே போல் அந்த ஈரோடு மாவட்டத்தில் 34.8 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கு. தொடர்ந்து மழை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்களில் தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதியில் நீடித்தாலும் வட தமிழக உள் மாவட்டங்களில் வெப்பநிலை பொறுத்தவரை கணிசமாக உயர்ந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு வானிலை அறிக்கை நீங்கள் கேட்டீங்க. மறக்காமல் தமிழ் வித நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள்.